ஒன்பதாவது சீக்கிய மதகுருவான தேக் பகதூர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மரண அஞ்சலி செலுத்தினார் தில்லியில் குருத்வாரா ரகாப்கஞ்ச் என்ற இடத்தில் அமைந்துள்ள அவரின் நினைவிடத்திற்கு திடீர் விஜயம் செய்த பிரதமர் தேக் பகதூரின் போதனைகளை நினைவு கூர்ந்து டுவிட்டர் செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த நாளில் தேக் பகதூரின் தைரியமான இரக்கம் நிறைந்த வாழ்க்கையை கருதி தாம் அவருக்கு தலை வணங்குவதாக பிரதமர் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தியாக தினத்தில் சமூகத்தை உள்ளடக்கிய அவரின் பார்வையை தாம் நினைவு கூறுவதாகவும் அதில் பிரதமர் தெரிவித்துள்ளார் குரு தேக் பகதூரின் நானூறாவது பிரகாஷ் பர்வ் விழா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது நடைபெறுவதாகவும் இது சிறப்பு வாய்ந்தது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த விழாவை வரலாற்று மிக்க வகையில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒன்பதாவது சீக்கிய மதகுருவான தேக் பகதூர் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒராம் ஆண்டு தில்லியில் பிறந்தார் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தின் போது வரி நடைமுறைகள் மற்றும் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கான உரிமைகள் உள்ளிட்ட பலவற்றுக்காக குரல் கொடுத்ததன் காரணமாக ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தில்லியில் பொது இடத்தில் அவர் கொல்லப்பட்டார்